வணக்கம் பிடிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குவாட் டிரைவ் ஹாஷ் ப்ரோ பேட்டில் தாங்க பார்க்க போறோம். ஸோ உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்க போகுது. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து மணி வேஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க மணியை வேஸ்ட் பண்ணல கைஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காகவே நாங்க ஹாஷ் ப்ரோ வந்து செலவு பண்ணி வாங்கியிருக்கோம். எல்லாமே பிடிஎஸ் ஃபேமிலிக்காக தான், அது மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பேட்டில் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் கொண்டு வராத ரெண்டு பேர் தாங்க, டிவாஸ்டேட் பெல்ஃபயர் B7, அதாவது டிவாஸ்டேட் ஈவோ பெல்ஃபயர் B7 அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து வேற லெவல் அட்டாக் டைப்புங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அட்டாக் ஆர்மர் டிப் தாங்க, சூப்பர்பா இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த சைடு இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஏவோ வால்ட்ரேக் B7 தாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆமாங்க, உண்மையாலுமே ரெண்டுமே பங்கமான பிளேட்ஸு. ஸோ மேட்ச்ல போயிட்டு தான் நம்ம எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா வீடியோவை ஷேர் மேக்ஸிமம் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடி சீக்கிரம் இந்தியாவுக்குள்ள நம்ம டக்கரடாமையை கொண்டு வந்தே ஆகணும். இப்போ ஹாஸ்ப்ரோ எப்படியோ கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க எப்படியோ. ஆமாங்க, ஏன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்ப்ரோவும் டக்கரடாமையும் ஒரு கோ பிராண்ட்ஸ் தான். ஸோ டிப்பில் கூட எழுதியிருக்கோம், பார்த்தீங்கன்னா கழட்டி காட்டுறேன் பாருங்களேன், டாமி வியட்நாம். ஸோ டாமி தான் ஹாஸ்ப்ரோவுக்கு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிரைவ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம மேட்ச் போட்டு பார்த்துடலாம். நம்ம பிடிஎஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் தட்டி விட்டு கீழே நோட்டிஃபிகேஷனும் ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பிடிஎஸ் நம்ம மேட்ச் அப்டேட் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஈவோ வால்ட்ரிக் B7 கூ நம்ம டிவாஸ்டேட் ஈவோ பெல்ஃபயர் B7 கூ தாங்க மேட்ச் நடக்க போகுது. அதாவது ரெண்டுமே குவாட் டிரைவ் பிளேயர்ஸ்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம குவாட் டிரைவ் ஸ்டேடியம் தான் யூஸ் பண்ண போறோம். அதுவும் இல்லாமல் இன்டர்ஸ்டெல்லர் டிராப் பேட்டில் செட்டுங்க, அதாவது டபுள் டெக்கர் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. இதை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்ப்ரோ ஸ்டேடியம் இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணதுலேயே உண்மையாலுமே சூப்பர்பான ஸ்டேடியம். இதுல கிமிக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம எவ்வளவு ரவுண்ட் சீரீஸ் இன்னைக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, செவன் ரவுண்ட் சீரீஸ் தாங்க பார்க்க போறோம். செவன் ரவுண்ட்ஸ்ல யார் அதிக பாயிண்ட் எடுத்து வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வினர். பாயிண்ட் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். பாயிண்ட் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட் ஒன் பண்ணிட்டா 3 பாயிண்ட், அதை பஸ் பண்ணிட்டா 2 பாயிண்ட், அது சர்வே பினிஷ் பண்ணிட்டா ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. அப்புறம் வாக் அவுட் கட்டிட்டு விடுவோம், அங்கேயும் நாட் ஒன் இருக்கு, சர்வே பினிஷ் பண்ணுவோம், வேற லெவல்ல இருக்கு மேட்ச். வாங்க பேட்டிலுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3, 2, 1. நம்ம கொண்டு பார்க்கலாம் அடுத்த மேட்ச் போயிடலாம். ரெண்டாவது ரவுண்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தலாம். மேல போயிட்டான், டிவாஸ்டேட் பண்ணி அடுத்த ரவுண்ட் குள்ள போயிட்டான். டோட்டலா பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட், இப்போ 1 பாயிண்ட், 3 பாயிண்ட்ஸ். ரவுண்ட் 3 ரெண்டு பேருமே கோர் மோட்ல தான் இருக்காங்க. இந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். 3, 2, 1, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1,
on, guys. Ready? 3-1, let come on! Come on! Belfire, come on! Come on, Belfire, you can tell me. I'm painting it. நான் சொல்றேன் வால்ட்ரிக் வில்சன் ஸ்லோ ஆயிட்டா முடிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட் எடுத்தா ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க போதுங்க மறந்துருச்சுங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்துக்கலாம்.
லேடிஸ் ரெடியா தான் பேட்டில் போயலாம். 3-2-1 லேட். ஓ உள்ள நினைக்கிறேன். வேற லெவல் பண்ணிட்டாங்க. நம்ம செமி ஃபைனல் பேட்டிலுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அபெக்ஸ் ப்ளஸ் மோட்ல வச்சிருக்கோங்க. வெறும் கோர் மோட் அபெக்ஸ் ப்ளஸ் மோட் யார் ஜெயிப்பாங்க போயிடலாம். 3-2-1 ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்கான நம்ம டிவாஸ்டேட் பெல்ஃபயர் என்ன நடக்க போகுதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். 3-2-1 முடிச்சிருவாங்க இந்த டைம். போயிடலாம். BTS இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலா பெனல்டி ஷூட் அவுட் ரவுண்ட் தாங்க இருக்கும். அது இதுதான் வந்து உண்மையான ஃபைனல் ரவுண்ட். ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க முதலே மென்ஷன் பண்ணிட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு கடைசியில போய் பாருங்க யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு. Ready? Ready. 3-2-1 Ready. Oh my god. Come on, break. முடிச்சிரு. Oh, பாருங்க. சோ இந்த மேட்ச்ல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவாஸ்டேட் இவோ பெல்ஃபயர் தாங்க. அது நம்ம சொல்லியே ஆகணும், மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம புது புது சீரீஸ் புது புது மேட்ச் புது புது காம்பினேஷன்ஸோட கொண்டு வந்துட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க. அப்பதான் அது வந்து சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்டட் பேட்டில் அப்படிங்கிற சீரீஸ்ல நாங்க கொண்டு வருவோம். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்க உயர முடியும். நாங்க உயர்ந்தாதான் வேற லெவல் உங்க புது புதுசா நாங்க அன்பாக்சிங் கொண்டு வர முடியும். சோ அன்டில் தென் இட்ஸ் பை கைஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. கிளிங் கிளிங் டிங் டாங்.